ஹாய் நண்பா, நான் மகி. இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராதாமோகன் டைரக்ஷனில், அதாவது ஓடிடி தளத்தில் இன்றைக்கி ரிலீஸாக இருக்கிற மலேசியா டு அமினேசியா, இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வைபவ், வாணி போஜன், எம்எஸ் பாஸ்கர், கருணாகரன் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதைக்கு போகலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, வைபவ் வந்து தன்னோடய வீட்டில் போய் சொல்லிட்டு மலேசியா போகிறேன்னு சொல்லிட்டு பெங்களூரில் தன்னோடய காதலியை சந்திக்க போகிறாரு. போன இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் போன ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு நம்ம வைபவ், அதாவது நம்ம ஹீரோவான வைபவ். அதுக்கப்புறம் இவர் எப்படி இதுலேருந்து தப்பிச்சார், வீட்டில் மாட்டினாரா, இதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்தில் வைபவோட மனைவியாக வாணி போஜன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அளவாக நேர்த்தியாக நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயினான ஆர்டிஸ்ட்னா எம்எஸ் பாஸ்கரை சொல்லலாம். எம்எஸ் பாஸ்கர் அதாவது மொழி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வெயில்கெல்லாம் நடிப்பை கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் அவரோட நடிப்பு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, போக போக கொஞ்சம் தடுமாறுதுன்னு சொல்லலாம். கருணாகரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு, முன்னேறியிருக்காருன்னு சொல்லலாம் நடிப்பில். அதாவது கொரோனா காலகட்டத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த கொரோனா கட்டத்தில் லாக்டவுனில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் ஒரு 1 hour வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் நல்லாயிருக்கு. இடையில உள்ள காட்சிகள்லாம் கொஞ்சம் லேங்கிங்காக தான் போய்கிட்டுருக்கு. காமெடிங்கிற பேரில் கொஞ்சம் சளித்து தட்டுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வணக்கம்டா மாப்பிள அப்படி ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தை பார்க்குறதுக்கு இந்த படம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், பரவாயில்லைன்னு சொல்லலாம், வேறு ஒன்றும் இல்லை. வைபவ் வந்து தன்னோட நேர்த்தியான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ராதாமோகன் இதுக்கு முன்னாடி மொழி, காற்றின் மொழி, இந்த பயணம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் படங்கள்லாம் வசனங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் காமெடியை முன்னிறுத்தி எடுத்திருக்காரு, அதாவது பஞ்சதந்திரம், அதே மாதிரி சில படங்கள், அதாவது பொண்டாட்டி ஹஸ்பண்டை சந்தேகப்படுற மாதிரி, இவரை அதை சமாளிக்கிற மாதிரி எடுக்கிற படங்கள், இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இதே மாதிரி வந்துட்டு, இதில் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு முயற்சி செஞ்சுருக்காரு. ஆனால் என்ன, கொஞ்சம் சுழப்பியிருக்காரு. இப்போ அந்தளவுக்கு படம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். படத்தில் இசை வந்து பிரேம்ஜி பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையான இசை கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமான இசை கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கேட்காத அளவுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த கொரோனா டைமில் ஓடிடி தளத்தில் ஃப்ரீயாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் ராதாமோகன். ஃபேமிலியோடு பார்க்கலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். பாய்.